காலை வணக்கம். தீபம் மருத்துவமனையின் தீபம் கண் மருத்துவமனை பிரிவு முதல் கண் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டுள்ளது. ஊரப்பாக்கத்தில் பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகில் ஆன் த ஜிஎஸ்டி ரோட் கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடில் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டுள்ளது. இதில் கேட்ராக்ட் சர்ஜரி, அனைத்து விதமான கேட்ராக்ட் சர்ஜரி, ஸ்மால் இன்சிஷன் கேட்ராக்ட் சர்ஜரின்னு சொல்லுவோம், ஃபேக்கோ சர்ஜரினா லேசர் சர்ஜரின்னு சொல்லுவோம், இது மற்றும் கிளாக்கோமா சர்வீசஸ் அண்ட் ரெட்டினா சர்வீசஸ், விஷன் கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன், இது மாதிரி அனைத்து விதமான வசதிகளையும் இந்த மருத்துவமனையில் உள்ளது. இந்த மருத்துவமனையில் சீனியர் மருத்துவ நிபுணர்கள் இந்த துறையில் கண் மருத்துவத்துறையில் பட்டம் பெற்று பயிற்சி முடித்து பல வருட அனுபவம் மிக்கவர்களால் இந்த மருத்துவமனை நடத்தப்படுகிறது. இந்த மருத்துவமனையின் சிறப்பு அம்சம் இது அஃபோர்டபுள் ஐ ஹெல்த் கேர், அதாவது அவர்கள் செலவு பண்ணுகிற பணத்திற்கு வேல்யூ ஃபார் த மணின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிக்க முடியும் அப்படின்னா இந்த மருத்துவமனையில் அது சாத்தியம். ஏன்னா இந்த மருத்துவமனைக்கு அண்ணாமலை லக்ஷ்மி என்ற நிறுவனம் ட்ரஸ்ட்டு அது வந்து இந்த மருத்துவமனையை சப்போர்ட் பண்ணுகிறது. அதனால் ஏழைகளுக்கு இலவசமாகவும் இங்கே மருத்துவ சேவை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாகி இருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் அனைவரும் இந்த மருத்துவமனையில் வந்து பலன் பெற்று கண் ஒளியை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த மருத்துவமனையில் சிஜிஹெச்எஸ்ஏ, அதாவது இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவோம், இஎஸ்ஐன்றது எல்லா துறையிலும் இருக்கிற உழைப்பாளிகளுக்கு, இண்டஸ்ட்ரியில் இருக்கிற உழைப்பாளிகளுக்கெல்லாம் இஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவம் வந்து கட்டணம் நிர்ணயிக்குது 10,000 ரூபா கேட்ராக்ட் சர்ஜரிக்கு. அந்த அளவுக்கு இஎஸ்ஐன்றது அரசாங்கம் கொடுக்குது. அதையே நாங்கள் வந்து ப்ரைவேட்லேயே அந்த 10,000 ரூபா அளவுக்கு மருத்துவ சேவையை செய்ய தயாராக உள்ளோம். கண் மருத்துவ சேவை இல்லை இல்லை, இது வந்து கண் பரிசோதனை என்பது 200 ரூபா தான் முழு கண் பரிசோதனை. உங்களுக்கு வந்து பார்வை கோளாறு கண்டுபிடிக்கிறது, கண் அழுத்த நோய் கண்டுபிடிக்கிறது, கண்ணில் பிறை இருக்கிறதான் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் கண்ணுடைய விழித்திரை எப்படி இருக்குதுன்னு பார்க்கறது, அதுக்கப்புறம் கண்ணில் இருக்கிற நரம்பு எப்படி இருக்குதுன்னு ரெட்டினாவை பார்க்கறது, இந்த டயபெட்டிஸு ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுங்களுக்கு ரெட்டினா எக்ஸாமினேஷன், குழந்தைங்களுக்கும் இங்கே கண் பரிசோதனை வெறும் 200 ரூபா செலவில் செய்கிறோம். 10,000 ரூபான்றது மருத்துவ சிகிச்சை ஆப்ரேஷனுக்காக சொல்லப்படுகிற பணம். அதில் இன்ட்ராக்குலர் லென்ஸு, சிறந்த இன்ட்ராக்குலர் லென்ஸு பொருத்தி செய்யக்கூடியது. இன்ட்ராக்குலர் லென்ஸே குறைஞ்சபட்சம் வந்து 6,000 லிருந்து 60,000 வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து நம்ம வசதிக்கு தகுந்தாப்பில் மிக குறைந்த செலவிலையும் அது பொருத்தப்படும்ன்றதை அந்த 10,000த்தை நான் குறிக்கிறேன். இதில் வந்து 3 மருத்துவ நிபுணர்கள் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மருத்துவ சேவையில் இருக்கிற மற்ற நிறுவனர்கள் ஆப்டோமெட்ரிஸ்ட்டு, ரிஃப்ராக்ஷிஸ்ட்டு, ஆப்தால்மிக் அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் இருக்காங்க. ப்ளஸ் நாங்கள் பேஷண்ட் சர்வீஸ் கைடுன்னு ஒரு துறையை உருவாக்கியிருக்கிறோம். அவங்க இங்கே உள்ள நுழையிற பேஷண்ட்டுங்களுக்கு இந்த கண் சேவையை பற்றி ஒரு அறுவை சிகிச்சைன்னு சொன்னால் அதுக்கான கவுன்சிலிங், அதாவது அதை பற்றியான விளக்கங்கள், என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, அதில் எது சிறந்தது உங்களுக்கு அப்படின்ற பற்றியும், கண்ணை பற்றியான எஜுகேஷனும், கண் பார்வை எப்படி பார்த்துக்கொள்வது, எப்படி அதை கடமை பார்த்துக்கிறதுன்ற வரைக்கும் அவங்க சொல்லி தருவாங்க. அதை வந்து இங்கே துவக்கியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாத இந்த மருத்துவமனை சுற்றியுள்ள வில்லேஜில் எங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் என்னென்னா, இலவச கண் பார்வை பரிசோதனை சென்டர்ஸ் 10-20 சென்டரு அதை தொடங்கிறதுக்கான ஒரு முயற்சியும் நாங்கள் எடுக்க போகிறோம். அந்த சிறப்பு முகாம்களை ஏற்கனவே நாங்கள் நடத்தினிருக்கிறோம். இந்த மருத்துவமனை தொடர்றதுக்கு முன்னாலே கிட்டத்தட்ட 1 மாதமாக பள்ளிகளில் சிறப்பு முகாம்,
இந்த பெரிய பெரிய கட்டடங்களில் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் சொல்கிறோமே அங்கெல்லாம் சிறப்பு முகாம் நடந்திருக்கு. இது மாதத்தில் 4 முறை இந்த சிறப்பு முகாம் நடக்கும். இந்த முகாம் மூலமா வர்றவங்களுக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்தாப்பில் நாங்கள் வந்து எங்களுடைய மருத்துவ சேவையை பணியாற்ற தயாராக உள்ளோம். மருத்துவ இந்த கண் புறையை பொறுத்தவரை கண் மருத்துவ பிரிவை பொறுத்த வரைக்கும் தீவிர சிகிச்சை பிரிவுன்றது அவசியம் இல்லாதது. ஏன்னா இதில் வந்து எல்லாமே பிளான்டு. இது வந்து ஒரு ஃபிசியாலஜி. ஒரு வயசாகும் போது நீங்கள் கண்ணாடி போட்டாகணும் படிக்கிறதுக்கு. ஒரு வயசானப்போ நம்ம தலைமுடியெலாம் நரைச்சி போகிறாப்புல கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து வெளுத்து போயிடுது இந்த அல்ட்ரா வயலஸ் ரேடியேஷன். அதை மாத்திரம் அதனால் இதில் அடிப்படும்போது மட்டும்தான் உங்களுக்கு எமர்ஜென்சி. அந்த அடிப்படும்போது நாங்கள் இதற்கு பக்கத்திலே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறோம் ஊரை பக்கத்தில் கூடுவாஞ்சேரில். அதில் எல்லா பிரிவும் இருக்குது. அங்கே தேவையானவர்களை நாங்கள் அனுப்பி வைப்போம் என்று அறிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி. வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருந்த பெரியோர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய தீபம் மருத்துவமனை முதன் முதலில் 1994 அந்த இயர் தான் எங்களோட ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து தாம்பரமில் ஸ்டார்ட் பண்ணுது. திரு டாக்டர் பாண்டியன் அவர்களும் அவர்களது நண்பர்களும் சேர்ந்து ஃபஸ்ட்டு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்ராஸ் சென்னை சிட்டியில் நிறைய பிரான்ச்சஸ் லொக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓவர் ஒரு பாஸ்ட் 3 டிகேட்ஸாக தீபம் ஹாஸ்பிட்டல்ன்றது இயங்கி வருது. அண்டு இந்த 3 டிகேட்ஸில் நிறைய வெற்றிகளையும் தோல்விகளையும் சந்தித்திருக்கிறோம். மீண்டும் இப்போ வெற்றி பெற்று பல்வேறு லொக்கேஷன்ஸில் தீபம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தாம்பரம், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், மறைமலைநகர், பள்ளிக்கரணை, பெருங்குளத்தூர், இது லொக்கேஷன்ஸ்லலாம் தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டைம் தீபம் எக்ஸ்க்ளூசிவாக ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்னு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஊரப்பாக்கமில் தீபம் ஐ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்றத இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து 24 hours இயங்கக்கூடிய ஐ மருத்துவமனை ஃபஸ்ட்டு டைம். ஸோ யூஸ்வலாக ஐ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மார்னிங் டு ஈவினிங்னு முடிஞ்சிடும். பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 24 hours ஐ ஹாஸ்பிட்டல். ஈவன் நைட்லேயும் எமர்ஜென்சிஸ் ஐ எமர்ஜென்சிஸை நாங்கள் கேட்டர் பண்ணுவோம். அண்டு இங்கே வந்து நம்மளோட டீமில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆஃப்தல் சர்ஜன்ஸ் டாக்டர் விமலா மேடம், டாக்டர் கிருத்திகா மேடம், டாக்டர் திவ்யா மேடம்னு சொல்லிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் இருக்குது நம்மக்கிட்ட. ப்ளஸ் பல வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆப்டமெட்ரிஸ்ட்டும் அதுக்கு தேவையான ஆஃப்தல் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க. இது எங்களோட ஹாஸ்பிட்டலோட ஸ்பெஷாலிட்டி. அண்டு நம்ம சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கேட்ராக் சர்ஜரியிலேருந்து பெரியவர்களுக்கு தேவையான கேட்ராக் சர்ஜரியிலிருந்து குழந்தைகளுக்கு தேவையான பீடியாட்ரிக் ஆஃப்தமாலஜின்னு சொல்லக்கூடிய சர்வீஸ் லெவல் வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா ஏஜ் குரூப் மக்களுக்கும் சேர்ந்தது. நம்மக்கிட்ட ஓபி ஃபெசிலிட்டி மற்றும் ஆப்ரேஷன் தியேட்டர் ஃபெசிலிட்டி மற்றும் படுக்கறை உள்ள ஃபெசிலிட்டி உள்ள ஹாஸ்பிட்டல் தான் இது. அண்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனைவரும் வந்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதாக இருந்தாலும் எங்களை விசிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைம் விசிட் பண்ணும்போது உங்களோட ஃபஸ்ட்டு விசிட் வந்து ஃப்ரீ விசிட் தான். ஐ செக்அப் முதற்கொண்டு டாக்டர் கன்சல்டேஷன் முதற்கொண்டு ஃபஸ்ட்டு விசிட் வந்து உங்களோட ஃப்ரீ விசிட் தான் இந்த ஹாஸ்பிட்டலில். ஃபஸ்ட்டு 1 month இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ஹை அண்ட் ஹாஸ்பிட்டல் கிடையாது. இது வந்து ஒரு சாதாரணமான மக்களுக்கு சென்று ஒரு மருத்துவ சேவை வந்து சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதனால் ரொம்ப காஸ்ட்லி ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இல்லை, ரொம்ப அஃபோர்டபுள் ஹாஸ்பிட்டல். அண்டு இதில் நாங்கள் ட்ரஸ்ட் மூலமா நிறைய ஃப்ரீ சர்ஜரிஸும் பண்ணுறதுக்கு ஆன வேலைகள் எல்லாம் செஞ்சிட்ருக்கோம். ஸோ சொசைட்டிக்கு இது ஒரு நல்ல ஒரு ஐ ஹாஸ்பிட்டலாக கண்டிப்பாக கொண்டு வருவோம். இது எங்களுடைய முதல் பிரான்ச் ஊரப்பாக்கத்தில். தேங்க்யூ ஆல். நன்றி.